Hi friends, welcome back to Mutual Fund in Tamil. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் என மூன்றுலையுமே கலந்து முதலீடு செய்யக்கூடிய ஃப்ளெக்சி கேப் கேட்டகரியில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபரை தான் இன்று நம்ம பார்க்கறக்க போகிறோம். இந்த வீடியோவோட கடைசியில் நீங்கள் இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃப்ளெக்சி கேப் ஃபண்டில் முதலீடு செய்யலாமா வேண்டாமா, அதே போல் ஃப்ளெக்சி கேப்புக்கும் மல்டி கேப்புக்கும் என்ன வித்தியாசம், ஏற்கனவே சந்தையில் இருக்கக்கூடிய ஃப்ளெக்சி கேப் ஃபண்டுகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃப்ளெக்சி கேப் ஃபண்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டானது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் என மூன்றுலையுமே கலந்து முதலீடு செய்யலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே போல் இது தேர்ந்தெடுக்கக்கூடிய செக்டார்கள்லையும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த செக்டர் வேணாலும் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யலாம். இந்த ஃபண்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்என்பி பிஎஸ்சி 500 ஸ்டாக்ஸ் பங்குகளை தேர்ந்தெடுப்பதற்கு இவங்க பல பேராமீட்டர்கள் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேராமீட்டர்களை விரிவாக பார்க்கலாம். போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் அப்படிங்கிறது பீரியாடிக்காக செய்யப்படும். அனைத்து கேட்டகரியிலுமே தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வதனால இது நல்ல ஒரு வெல் டைவர்சிஃபைடாக இருக்கும். அதன் மூலமாக ரிஸ்க் என்பது குறைவாக இருக்கும். மார்க்கெட்டோட கண்டிஷன் கேட்டபடி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் என மூன்றுலையுமே அவங்களுடைய அலோகேஷனை மாற்றிக்கொள்ள முடியும். அதனால் ரிஸ்க் என்பது குறைவாக இருக்கும். இந்த ஃபண்டினுடைய இந்த டைனமிக் நேச்சரானது எல்லா டிஃப்ரெண்ட் மார்க்கெட் சைக்கிளுக்கும் ஏற்றபடி சூட்டபுளாக இருக்கும். இப்போ இவங்க பங்குகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பங்குகளை தேர்ந்தெடுப்பதற்கு இவங்க இரண்டு அப்ரோச் யூஸ் பண்ணுறாங்க, டாப் டவுன் அப்ரோச் மற்றும் பாட்டம் அப் அப்ரோச். டாப் டவுன் அப்ரோச்சுங்கிறது லார்ஜ் கேப்பில் பங்குகளை தேர்ந்தெடுப்பதற்கும், பாட்டம் அப் அப்ரோச்சுங்கிறது மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் பங்குகளை தேர்ந்தெடுக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய செக்டாரை முதல்ல தேர்ந்தெடுப்பது, அதற்கப்புறம் அந்த செக்டாருக்குள்ளே நல்ல தரமான பங்குகளை தேர்ந்தெடுப்பது தான் டாப் டவுன் அப்ரோச். இதற்கு பயன்படுத்தப்படும் காரணிகள் இந்த பேராமீட்டர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், உதாரணமாக ஜிடிபி, பாலிசி ரெஸ்பான்ஸ், க்ரோத், இன்ஃப்ளேஷன், குளோபல் மேக்ரோஸ், ஃப்யூச்சர் ஏர்னிங் பொட்டன்ஷியல், ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் பைப்லைன். பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னா என்னென்னா, எந்த செக்டராக இருந்தாலும் சரி முதல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பங்குகளை தேர்ந்தெடுப்பது, அதுதான் வந்து பாட்டம் அப் அப்ரோச். இந்த அப்ரோச்சில் யூஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா க்ரோத் அவுட்லுக், மேனேஜ்மெண்ட் ட்ராக் ரெக்கார்ட், ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் ரேஷியோஸ் மற்றும் வேல்யூவேஷன். இந்த ரெண்டு அணுகுமுறையை பயன்படுத்தி பங்குகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இதனுடைய அசட் அலோகேஷனை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டானது லார்ஜ் கேப்பில் 50%லிருந்து 100% வரைக்கும், மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் 0%லிருந்து 50% வரைக்கும் முதலீடு செய்யப்படும். இந்த கண்டிஷனானது மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து இந்த அலோகேஷன் என்பது மாற்றப்படும். இப்போது இந்த ஃபண்டினுடைய நியூ ஃபண்ட் ஆஃபர் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் பீரியடானது June 28 July 12, 2021 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். இந்த ஃபண்டினுடைய பெஞ்ச்மார்க் எஸ்என்பி பிஎஸ்சி 500 TRI. மினிமம் பர்ச்சேஸாக 5000 ரூபாய்க்கு செய்யலாம், அடிஷ்னல் பர்ச்சேஸ் 1000 ரூபாய்க்கு செய்யலாம். மினிமம் எஸ்ஐபி 100 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கலாம். பிளான் அவைலபிள் அப்படின்னு பார்த்தோம்னா க்ரோத் அண்ட் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் வித்ட்ராயல், இரண்டு பிளான்களும் அவைலபிளாக இருக்குது. எக்ஸிட் லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் முதலீடு செய்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் வெளியே யூனிட்டுகளை விற்றீங்கன்னா 1% செலுத்தப்படும். இந்த ஃபண்டினுடைய டாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் முதலீடு செய்து ஒரு வருடத்துக்குள்ளே வெளியேறும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கெயினிற்கு 15% செலுத்தப்படும். அதுதான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லப்படும். ஒரு வருடம் கழித்து நீங்கள் வெளியேறும்போது கிடைக்கக்கூடிய கெயின் வந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது அந்த தொகையானது 10% வரி செலுத்தப்படும். அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அட் த ரேட் ஆஃப் 10%. இப்போது இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்யலாமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் சமயத்தில் நமக்கு இந்த திட்டத்தோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தெரியாது. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மூணுலேயும் முதலீடு செய்வாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் எக்ஸாக்டாக லார்ஜ் கேப்பில் எத்தனை சதவீதம், மிட் கேப்பில் எத்தனை சதவீதம் அது போன்ற தகவல் இப்போ தெரியாது. செக்டார் அலோகேஷனும் தெரியாது. இந்த திட்டமானது ஒரு ஓப்பன் எண்டட் ஸ்கீம். ஸோ எப்பொழுது வேண்டுமானாலும், இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் முடிந்ததுக்கு பிறகும் கூட நீங்கள் எப்பொழுது வேணாலும் சேர்ந்து கொள்ளலாம். நியூ ஃபண்ட் ஆஃபரில் கலந்துக்கும் போது நமக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காது. இப்போது ஃப்ளெக்ஸி கேப்பில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்தையில் அவைலபிளாக இருக்கக்கூடிய திட்டங்களை பார்க்கலாம். இந்த ஃப்ளெக்ஸி கேப் திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே வந்து மல்டி கேப் கேட்டகரியாக இருந்து இப்போ ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரிக்கு ரீகேட்டகரைசேஷன் செய்ததுக்கப்புறம் வந்த ஃபண்டுகள். போன வருடத்தில்
செபி வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. மல்டி கேப் கேட்டகரி வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மூன்றுலையுமே வந்து குறைந்தது 25% முதலீடு செய்யணும் அப்படின்னு செப்டம்பர் 2020 ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நவம்பரில் புதிதாக கொண்டு வந்த செபி கொண்டு வந்த கேட்டகரி தான் இந்த ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரி. ஸோ அதற்கு பிறகு எல்லா திட்டங்களும் மல்டி கேப் திட்டங்கள் நிறைய வந்து ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரிக்கு மாறியிருக்கு. ஸோ இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, முதலீடு செய்து கொள்ளலாம். இப்போ கொண்டு வந்திருக்க இந்த ஐசிஐசிஐ வந்து ஒரு மல்டி கேப் ஃபண்டும் வைத்திருக்கிறது, இப்போ ஒரு ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் காமிச்சிருக்கிறது ஒரு ரேண்டமான ஆர்டரில் தான் காமிச்சிருக்கேன், இதை விட அதிகமாக திட்டங்களும் இருக்குது. நீங்கள் ஒரு இந்த புதிய ஃபண்டை தேர்ந்தெடுப்பதை விட ஏற்கனவே சந்தையில் அவைலபிளாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தையே நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யலாம். இந்த திட்டங்களோட ஒரு 5 வருட வருமானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது 16-20% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் என்பது கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே நான் பெஸ்ட்டு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்னு ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் தேவைப்படுறவங்க பார்த்துக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.